Hello நண்பர்களே, welcome to our channel Anita's Article. இன்னைக்கு நம்ம எங்களோட கிராஜுவேஷன் டேக்கு போயிட்டுருக்கோம். அங்கே வந்து என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நாங்கள் வந்து ஒசூர்லேருந்து திருச்செங்கோடு வரைக்கும் போக வேண்டியது இருந்தது. ஸோ இது ஃபுல்லாக வந்து பாதி ட்ராவல் டைமே கவர் ஆகிடுச்சு. நாங்கள் வந்து காலையில் 8:00 கிராஜுவேஷன் அப்படின்னு சொன்னதால் சேலமில் வந்து எங்கள் ஆண்டி வீட்டில் வந்து ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் கிளம்பினோம். ஸோ நைட்டு வந்து நாங்கள் க்ரூமிங்க்கு அப்படி இப்படி எடுத்து வைக்கிறதுக்கு வந்து அவ்வளோவும் டைம் இல்லை. ஸோ இப்போ வந்து நெயில் பாலிஷ் மட்டும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ரிமூவ் பண்ணிவிட்டு நெயில் பாலிஷ் போட போகிறோம். இதுக்கு வந்து நான் லாக்மியோட நெயில் பாலிஷ் ரிமூவர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து சிங்கிள் கோட்லேயே வந்து எல்லா பாலிஷையும் ரிமூவ் பண்ணிடும். நாங்கள் வந்து இப்போ தூங்க போகிறோம். இது வந்து ஃபேன் ஓடிட்டு இருந்ததுனால அவ்வளோ ஒன்றும் கேட்கல. நான் பேசினது நெயில் பாலிஷ் வந்து கைக்கு கலப்பு வச்சுருக்கோம். நாங்கள் காலையில் வந்து ஒரு 7:00 போல் கிளம்பிட்டோம். எங்களுக்கு கிராஜுவேஷன் 8:00 சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் எந்த டைமுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு கன்ஃபார்மாக தெரியல. கிராஜுவேஷன் டேன்னு சொன்ன உடனே நம்ம 4 அண்ட் ஹாஃப் இயர்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சிருப்போம். ஸோ அதுக்கான ஒரு அங்கீகாரம் இன்றைக்கி தான் நமக்கு கிடைக்க போகுது அப்படின்ற ஒரு சந்தோஷத்தோடு, அதுக்கு மேலே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் பார்க்க போகிறோம் அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு நாங்கள் வந்து பண்ணிட்டோம். ருக்கு எல்லாம் எடுக்க மாட்டேன், கவலைப்படாது. இதோ வந்துட்டது நம் ராஜ மாளிகை. நம்ம காலேஜை ரீச் பண்ணிட்டோம். ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. நம்ம எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் மீட் பண்ண போகிறோம், எல்லோரையும் பார்க்க போகிறோம். நல்ல ஒரு ஜாலியான மொமெண்ட், மெமரபுளான மொமெண்ட்டும் கூட. வாங்க உள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். முடியாது. இந்த கேம்பஸ் பார்த்திங்கன்னா எங்களோட மெயின் கேம்பஸ். இதுக்கு ஆப்போசிட் சைடில் தான் வந்து பேராமெடிக்கல்லாம் இருக்குது. நாங்கள் படித்தது பார்த்திங்கன்னா சங்ககிரியில் இருக்க சப் கேம்பஸில் தான். நாங்கள் ஃப்ரண்ட் கேட்டில் என்ட்ரி முடிச்சுட்டு எங்களுக்காக வந்து 2 rooms வந்து அலாட் பண்ணியிருந்தாங்க. அதாவது ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுக்காக அந்த ஹாஸ்டலுக்கு தான் இப்போ வந்து நடந்து போயிட்டுருக்கோம். ஆடிட்டோரியம் பக்கத்துலேயே தான் ஹாஸ்டல் இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி நடந்தே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே பேசிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து வேக வேகமாக கிளம்பினோம். ஏன்னா எல்லாருமே போயிட்டாங்க. நாங்கள் லாஸ்ட்டாக நாங்கள் 3 பேர் மட்டும் இங்கேயே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் கடைசியில் தான் தெரியும் எங்களுக்கு கிராஜுவேஷன் டே 2:00 தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லி. 2 மணிக்கு ஸ்டார்ட் ஆகிற ப்ரோக்ராமுக்கு ஏன் 8 மணிக்கே எங்களை கூப்பிட்டீங்க? ஸோ எங்கள் கிராஜுவேஷன் டேயோட சீஃப் கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் கவர்மெண்ட் காலேஜ் ஹாஸ்பிட்டலோட டீன். ஸோ வந்தவுடனே ஃப்ரெண்ட்லேயே வந்து எங்களுக்கு என்ட்ரி இருந்தது. அதாவது நாங்கள் வந்திருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எங்களோட டீட்டெயில்ஸ்லாம் வந்து என்ட்ரி பண்ணி வச்சுக்கிட்டாங்க. இது வந்து மெயின் என்ட்ரன்ஸில் வந்து போட்டிருந்த கோலம். அப்புறம் என்ட்ரன்ஸில் உள்ளே போனீங்கன்னா நிறைய கேதரிங் மாதிரி இருந்தது. அப்புறம் எங்களுக்கு கோர்ட்டில் வந்து ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க, அதாவது அட்டண்டன்ஸ் ஆர்டர் படி தான் உட்கார மாதிரி. ஸோ அப்போ அசம்பிள் பண்ணுறதுக்கு ஓகேவாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இன்னும் வந்து ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகலை. நாங்கள் வந்து இப்போ கிராஜுவேஷன் டேயில் இருக்கோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து கிராஜுவேஷன் டே ஸ்டார்ட் ஆயிரும்னு நினைக்கிறேன். 2:00 வர்றதுக்கு எங்களை வந்து 8:00 வர வச்சு காக்க வச்சுட்டாங்க. ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆக லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சாப்பிட போக சொல்லிட்டாங்க. சங்கம் முக்கியமாக சாப்பாடு முக்கியமாக சாப்பாடு தானே. ஸோ சோலாப்பூரி, ஒரு ஸ்வீட், அப்புறம் ஒரு போண்டா, அப்புறம் கொஞ்சமாக ரைஸ், அப்புறம் தயிர் சாதம், அப்புறம் பச்சடி, ஊறுகாய், இதெல்லாம் வந்து வச்சு கொடுத்துருந்தாங்க. ஸோ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து உள்ளே கேதர் பண்ண சொல்லி எங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஒர்க் சில்ட்ரன்ஸ்னு பிஸியாக இருந்தாலும் எல்லாருமே வந்து வந்திருந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது வந்து ஒரு குட்டி ட்ரையல் செக்ஷன் மாதிரி. நாங்கள் வந்து எங்களுக்கு கொடுத்தது ஷூட்ஸ்லாம் வந்து போட்டு பார்த்துட்டு இருந்தோம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்பர் பிரகாரம் எங்களுக்கு வந்து கொடுத்தாங்க.
மாஸ்க் கம்பல்சரின்னு சொன்னாங்க, பட் நாங்கள் வந்து யூஸ் பண்ணல. இப்போ வந்து ஃப்ரெண்டில் என்ட்ரி வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அப்போ வந்து அவ்வளோன்னு யாரும் வந்து உட்காந்துட்டு இல்லை. அப்போ தான் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு உள்ளே வந்தாங்க. பேரண்ட்ஸ்லாம் வந்து சீட் பண்ணியாச்சு, பின்னாடி பேரண்ட்ஸும் முன்னாடி வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே இருந்தோம். ஃபார்மசி ஒரு சைட், நர்சிங் ஒரு சைட், அலைடு ஹெல்த் சயின்ஸ் ஒரு சைடுன்னு சொல்லிட்டு நாங்கள் பிரித்து வந்து உட்கார வச்சுருந்தாங்க எங்களை. இப்போ வந்து கிராஜுவேஷன் டே ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து எங்களோட ஃப்ரண்டில் இருக்க ஸ்டேஜ் டெக்கரேஷன். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க, ஸ்டேஜ் டெக்கரேஷன்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. அதே மாதிரி இந்த ஆடிட்டோரியம் வந்து ரொம்ப பெரிய ஆடிட்டோரியம். எங்கள் சீட்டிங்ஸ்லாம் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மேம் வந்து ஒவ்வொரு சேரை வந்து க்ராஸ் செக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு ஆப்சன்டீஸ்க்கெல்லாம் வந்து சீட்டு வந்து தனியாக விட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு செக்யூர் பண்ணி எல்லோரையும் ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதே போல் அந்தந்த கோர்ஸோட வாலண்டியர்ஸும் வந்து அங்கே ஹெல்ப் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு உள்ள என்ட்ரி ஆகிட்ட உடனே தயவு செய்து ஃபோனு சைலன்ஸில் போடுங்க, வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்லாம் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுங்க. எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் வந்து இப்போ முடிஞ்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நமக்கு கிட் டெஸ்ட் வரத மட்டும் தான் பாக்கி. அடடா, வேறு திங்கிங் போயிட்டீங்களோ, இதுக்கெல்லாம் நமக்கு வாய்ப்பு இல்லை ராஜா. சீஃப் கெஸ்ட் வரப்போகிறாங்க, வாங்க நம்ம கண்டினியூ பண்ணலாம். இப்போ நம்ம சீஃப் கெஸ்ட் வந்து எல்லாருக்குமே சர்டிஃபிகேட்ஸ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா. ஒவ்வொருத்தங்களுக்கும் வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு இருந்தாங்க இதுக்கப்புறம். ஸோ நாங்களும் வந்து எங்களோட சர்டிஃபிகேட் ஆஃப் அப்ரிஷியேஷன் வந்து வாங்கிட்டு பிளெஜ் ஓத் மாதிரி எடுத்துக்கிட்டோம். ஸோ எல்லாருக்கும் ஒரு ப்ரௌட் மூமெண்ட், ஹாப்பி மூமெண்ட் எதாக வேணால் சொல்லலாம். மேடம் டீ அங்கே போய் எடுக்கலாமா? அங்கே
இப்போ ஒருத்தர் எனக்கு கேவலமாக திட்டுறா. இப்படி தான் எங்கள் கிராஜுவேஷன் வெற்றிகரமாக முடிஞ்சிச்சு. இப்போ வந்து எங்கள் கோட்லாம் நாங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு எங்கள் ஃபோட்டோஸ்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இது நான் சர்டிஃபிகேட் வாங்கும்போது எடுத்த கிளிப். இது சீஃப் கெஸ்ட் என்ட்ரி அப்போ எடுத்த கிளிப். முன்னாடி இருந்து பேரண்ட்ஸ் வந்து சர்டிஃபிகேட் வாங்கும்போது நல்லா என்கரேஜ் பண்ணாங்க. அது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது பார்க்கவே, நல்ல ஹாப்பி மூமெண்ட்ஸ். இது ஃபைனல் பார்ட். இந்த நிமிஷத்தில் நான் ஏன் சார்பாகவோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சார்பாகவோ எங்களை படிக்க வச்ச எங்களோட பேரண்ட்ஸ்க்கு நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். அண்ட் இதனால தான் நாங்கள் வந்து இவ்வளோ ஒரு நல்ல அச்சீவ்மெண்ட் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ இதோடு வந்து நம்ம விலாகை முடிச்சுக்கலாம். நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஸோ எங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டெப் நாங்கள் எங்களோட டியூட்டிஸை வந்து கண்டினியூ பண்ணணும். அதனால் வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் கண்டிப்பாக மிஸ் பண்ணுவேன். ஸோ ஹாப்பியாக இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்குமே. இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. பாய். லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல்.